வெல்கம் பேக் டு ஜூ புலி யூடியூப் சேனல் ஜூ புலி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்பதில் உங்கள் பிரபு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே ஒவ்வொரு நாளும் மாறிக்கிட்டே இருக்கும் மூணு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு சின்ன செடி இப்போது ஒரு மரமாக வளர்ந்துருக்கும் ஐயோ அந்த சின்ன செடி மரமாக வளர்ந்துருச்சு அப்படின்னு கவலைப்படத்தை விட்டுட்டு அந்த சின்ன செடி இவ்வளோ உயரமாக வளர்ந்துருக்கு அப்படின்னு சந்தோஷப்பட கற்றுக்கங்க வாழ்க்கை ரொம்ப அமைதியாக இருக்கும் பல பேர் பார்த்தோம்னா தற்கொலை பண்ணிக்கிறாங்க மன அழுத்தத்துக்கு ஆளாகிறாங்க அதனால் பல பிரச்சனைகளுக்கும் உள்ளாகுறாங்க ஏன் அந்த மன அழுத்தம் ஏற்படுது அந்த மன அழுத்தம் ஏற்படும் போதும் உடலில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுது அந்த மாற்றங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம தினம் தினம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தாலும் சரி இல்லை தினம் துக்கமாக இருந்தாலும் சரி ரெண்டுத்துக்கும் காரணமாக யாருன்னு பார்த்தோம்னா நம்ம உடம்புல சுரக்கிற கெமிக்கல்ஸ் மற்றும் ஹார்மோன்கள் ரெண்டு தான் காரணமாக இருக்குது முதல்ல நம்ம நெகட்டிவ் அதாவது ச துக்கமாக இருக்கிற அந்த ஹார்மோனை பார்த்துருவோம் கெமிக்கல்ஸையும் பார்த்துருவோம் நம்ம ஒரு காரியம் அல்லது ஒரு விஷயம் இப்படித்தான் தான் நடக்கணும் அப்படின்னு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி ஆகிடுச்சு ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த செயல் அல்லது காரியம் நடக்கும்போதும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அகேன்ஸ்டாக பா நெகட்டிவாக பாசிட்டிவாக நடக்காமல் நெகட்டிவாக நடந்து போச்சு அப்படின்னு நினைக்கணுன்னா ஐயோ நடக்காமல் போயிடுச்சு அப்படின்னு ஒரு அழுத்தம் கொஞ்சம் அங்கே ஆரம்பிக்கும் அப்போது நம்ம உடம்புல நகம்னா டோப்பமைன் அப்படிங்கிற கெமிக்கல் நம்ம மூளையில் சுரக்க ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் நகம்னா நடக்காமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப நம்ம அதே நினச்சி போதும் அந்த டோப்பமை கெமிக்கலில் கெமிக்கல் அளவு குறைய ஆரம்பிக்கும் குறைய ஆரம்பிக்கும் அடுத்த நகம்னா சின்ன வயசுலேருந்து உங்களுக்கு நடக்காமல் போன ஒவ்வொரு விஷயங்கள்லாம் ஞாபகம் வர ஆரம்பிக்கும் பாசிட்டிவ் கிடையாது நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாமே ஒன்று ஒன்று ஞாபகம் வர ஆரம்பிக்கும் மெல்ல 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 வந்து என்னகம்னா அதிகமாகிட்டே இருக்கும் அதுக்கடுத்து நகம்னா செரட்டோனின் நார் எப்பி நெஃப்ரின் அப்படிங்கிற ரெண்டு ஹார்மோன் அளவு குறைய ஆரம்பிக்கும் உட உடம்பில் அதாவது மூளையில் சுரக்கிற அந்த ஹார்மோன்கள் குறைய ஆரம்பிக்கும் அதுக்கடுத்து நகம்னா டோபமைன் அளவு ஓல்டு நெகட்டிவ் மெமரிஸ் வரும்போதும் அக்யூட் ஸ்ட்ரெஸ்டாக இருக்கும் இந்த செரட்டோனியன் நார் எப்பி நெஃப்ரின் ரெண்டு ஹார்மோன் வந்ததுக்கப்புறமா அது குரோனிக் செஷாக மாறிடும் அதுக்கப்புறம் என்னாகம்னா உங்கள் மண்ணலம் எப்படி இருக்குன்னா இந்த உலகமே உங்களுக்கு எதிராக செயல்படுற மாதிரியா இருக்கும் கூட பிறந்த தம்பி தங்கச்சி அக்கா உங்களை பெற்ற எடுத்த அப்பா அம்மா எல்லாருமே உங்களுக்கு சொந்தக்காரங்க பந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே உங்களுக்கு எதிராகவே செயல்படுற மாதிரியே தோணும் அப்போ உங்கள் மனநலம் நான் சின்ன வயசில் சைக்கிளுக்கு வேணும்னு ஆசைப்பட்டேன் வீட்டில் வாங்கி தரல காலேஜ் படிக்கும்போது பைக் கேட்டேன் வாங்கி தரல சரி டுவெல்த்து முடிச்சுட்டு என்னை பணம் கட்டி இன்ஜினியராக படிக்க வைங்கன்னு நான் கேட்டேன் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அது படிக்க வைங்க இல்லை அக்ரிகல்ச்சர் படிக்க வைங்கன்னு கேட்டேன் அதுவும் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறமா ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்குன்னு ஆசைப்பட்டேன் அதுவும் எடுக்காமல் போயிடுச்சு நான் ஒரு பெரிய சைன்ஸ் ஸ்டாஃப்னு ஆசைப்பட்டேன் அது எடுக்காம போயிடுச்சு இப்படி நான் ஆசைப்படுறது எதுவுமே நடக்காமல் போயிடுச்சு இனிமேல் நான் வாழ்ந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் போதும் மேலே 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 இன்னும் உங்களுக்கு அப்படியே உங்கள் மனம் என்ன ஆகும்னா இன்னும் இறுக்கமாகும் கொஞ்சம் கூட ஃப்ரீயாக இருக்குது ஸ்ட்ரெஸ்ஸும் அப்படியே அழுத்திக்கிட்டே இருக்கும் எப்படி ஒரு கம்ப்ரஷர் மிஷினை போட்டு க அழுத்து அழுத்திக்கிட்டே இருக்காங்களோ அதே போல் தான் உங்கள் மனம் அழுத்தம் அதிகமாகிட்டே இருக்கும் அந்த நிலமை கடைசனாகணும்னு பார்த்தோம்னா இனிமேல் நான் வாழ்ந்து என்ன போட போகிறேன் யாருக்கும் என் மேலே பாசம் இல்லை யாருக்கும் என் மேலே கருணை இல்லை யார் என்னை கவனிக்கவே மாட்டுறாங்க என்னை புரிஞ்சிக்கவே மாட்டுறாங்க ஏன்டா இந்த உலகம் இப்படி இருக்குன்னு சொல்லி அப்படியே உங்களுக்கு மெல்ல மேலே தாட்டு மாற ஆரம்பிக்கும் அது கடைசியாக எங்கே கொண்டு போய் விடும்னா மரணத்தில் கொண்டு போய் விடுங்க முதல் நகம்னால் அந்த தாட்டை நீங்கள் ஒரு தாட்டை நினைக்கிறீங்க பாசிட்டிவாக நினைக்கிறீங்க அது நெகட்டிவாக நடந்து போயிடுச்சு அப்போது டோப்பமேன் அளவு ஆக ஆரம்பிக்கும் அதுக்கடுத்து நகம்னா ஓல்டு நெகட்டிவ் மெமரிஸ் உங்களுக்கு நடக்காமல் போன எல்லா விஷயங்களும் மெல்ல மெல்ல ஞாபகம் வரும் அதுக்கடுத்து செரட்டோனியன் நார் எஃப்ரின் எப்பிரின் ஹார்மோன்கள் அளவு குறைய ஆரம்பிக்கும் அதுக்கடுத்த நகம்னா சூசர் லெவலுக்கு கொண்டு போய்விட்டோம் இப்படி தான் பார்த்தோம்னா தற்கொலை பண்ணிக்கிறாங்க நான் ஒன்றுமே பண்ணலை என் பொண்ணை ஏன்டா சாப்பிடாமல் விளையாட்டியாக இருக்கிற அப்படின்னு திட்டுறேன் அதுக்கு போய் தற்கொலை பண்ணிக்கிட்டான் அதுக்கு போய் கீழே வெஞ்சு செத்துட்டான் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா டாப் கெமிக்கல்ஸ் சரட்டு நார் நார் எஃபின் எப்படின் அப்படிங்கிற இந்த ஹார்மோன்கள் தான் காரணம் வாழ்க்கை எப்போமே ஒரே மாதிரி இருக்காதுங்க ஒரு பக்கம் நமக்கு நெகட்டிவாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் பாசிட்டிவாக இருக்கும் வாழ்க்கையில் ஒரு பக்கம் நமக்கு ரொம்ப கஷ்டகாலமாக இருந்தாலும் அடுத்த பக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க எப்படி ரொம்ப துக்கமாக தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு கெமிக்கல் ஹார்மோன் சுரக்குதோ அதே போல் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக வாழ்கிறதுக்கும் கெமிக்கலும் ஹார்மோனும் உடம்பில் சுரக்க ஆரம்பிக்குது அதே போல் தான் நம்ம ஒரு காரியத்தை நினைக்கிறோம் பாசிட்டிவ் பாசிட்டிவாக நினைக்கிறோம் அது பாசிட்டிவாக நடந்து போச்சு அதுக்கப்புறம் நகம்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க ஆனால் இந்த உலகமே உங்களே கவனிக்கிற மாதிரியாக இருக்கும் அதுக்கப்புறம் ஆகும்னா டோபம் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் அளவு அதிகமாக ஆரம்பிக்கும் நீங்கள் சின்ன வயசுலேருந்து எது எதெல்லாம் நீங்கள் ஆசைப்பட்டு உங்களுக்கு கிடைச்சதோ அந்த ஆசையெல்லாம் அந்த சந்தோஷமெல்லாம் ஒன்றும் ஒன்றும் மெல்ல மெல்ல ஞாபகம் வரும் இந்த உலகத்துலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஆள் நீங்கள் மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு உங்கள் மனசு என்ன பண்ணால் மாற ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா எந்த ஒரு கவலைப்பட மாட்டீங்க அந்த நாள் முழுக்க உங்கள் வேலைகளை செஞ்சிக்கிட்டே இருப்பீங்க ரொம்ப சந்தோஷமாக அதுக்கடுத்த நகம்னா என்டார்ஃபின் அப்படிங்கிற இன்னொரு ஹார்மோன் சுரக்க ஆரம்பிக்கும் இது டோபம் மைனை விட ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஹாப்பி ஹார்மோன் இது என்ன பண்ணோம்னா ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்க ஆரம்பிக்கும் அதுக்கடுத்த நகம்னா இனிமே எந்த பிரச்சனை தான் சேர்ற ஓவடா ஆண்டவனையே நம்ம இப்போ ஏன் பார்க்கும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டுக்கும் உங்கள் மனசில் மாறி போச்சுன்னா எந்த ஒரு பிரச்சனைக்கும் நீங்கள் தற்கொலை நாடி போக மாட்டீங்க அதுக்கப்புறம் நகம்னா இந்த ஹாப்பி அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் நோக்கி தான் உங்கள் லைஃப் போயிட்டே இருக்கும் எந்த பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம் சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு தான் நீங்கள் போவீங்களே தவிர தற்கொலை இனத்துக்கு போக மாட்டீங்க வாழ்க்கையில் இன்பமும் இருக்குது துன்பமும் இருக்குது ரெண்டுத்தையும் சகிச்சுக்கிட்டு வாழ்றதாங்க வாழ்க்கை அப்படி மைண்ட்செட்டுக்கு மாறி வாழ்க்கையை ஆரம்பிச்சிங்கன்னா வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தான் நீங்கள் முத முதல்ல ஜூ புள்ளி யூடியூப் சேனலை பார்க்குறீங்கன்னா ஜூ புள்ளி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் உங்களுடைய விலங்கியல் சந்தேகங்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்து வர வீடியோக்களில் உங்களுடைய சந்தேகங்கள் தீர்த்து வைக்கப்படும் தேங்க்யூ